Welcome to all Bigg Boss Tamil Season 6. இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஜிபி முத்து வெளியேறிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம் யார் எலிமினேஷன், இது வந்து விஜே மகேஸ்வரியா அல்லது சாந்தி மாஸ்டரா அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபேக் எண்டில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து தனலட்சுமி கடைசியில் இருந்தாங்க. அவங்க ரெண்டு நாள் அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்க வந்து ரெண்டு டாஸ்கில் நல்லா ஜெயித்த உடனே அவங்க மேலே போயிட்டாங்க. கதை சொல்கிறது சூப்பராக சொல்லிட்டாங்க. டான்ஸும் பிரமாதமாக ஆடி ஜெயித்ததுக்கப்புறம் தனலட்சுமிக்கு ஓட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ தனலட்சுமி சிவின் கணேசனுக்கெலாம் ஓட்டு அதிகமானதுக்கப்புறம் அங்கே நிலைமை என்னென்னா, விஜே மகேஸ்வரி விஷேஷ் சாந்தி இவங்க ரெண்டு பேர் இதில் யார் வெளியேற போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்த்து பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன மேஜர் பாயிண்ட் அப்படின்னா, முதல் வாரம் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணவர் சாந்தி மாஸ்டர். எல்லா டாஸ்க்லையும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா சமைச்சு போட்டாங்க. அவங்க அடிக்கடி உப்மா சமைச்சதுனால அவங்களுக்கு உப்மா குயின் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பேர் வந்தது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து பண்ண ஒர்க்குக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கல. நேச்சுரலி இப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணுறோம், சீக்கிரமாக எந்திரிச்சு சமைக்கிறோம், வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு போடுறோம், ஆனால் எல்லாருமே குறை சொல்கிறாங்க. நம்மளை வந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு நாமினேஷன் வந்தால் நம்ம பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களை சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் யாராக இருந்தாலும் நேச்சுரலாகவே நம்ம மனம் வருத்தப்படும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணி என்னடா நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சி கொட்டி என்னடா ஆச்சு, நம்மளை வெளியில் தானடா படுக்க வச்சாங்க பனானா பெட்டில், போடா நம்மளும் மற்றவங்க மாதிரி ஓபி அடிச்சுட்டு ஜாலியாக போயிடுவோம் அப்படின்னு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வந்து ஒரு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அங்கே வந்து நேச்சுரலி அந்த திறமையாளர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆவார், மனம் வெதும்பி தன்னுடைய பணியிலேருந்து அவங்க ஒர்க்குலேருந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். போன வாரம் நல்லா இருந்தவங்க, அதாவது முதல் வாரம் சூப்பர் பர்ஃபார்மராக இருந்த சாந்தி மாஸ்டர் ரெண்டாவது வாரத்தில் கிட்டத்தட்ட மிக்சராக மாறிட்டாங்க. எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல், டோட்டலாக அவங்களோட பங்களிப்பே இல்லாமல் அவங்க வந்து சுத்தமாக சைலண்ட்டாக ஒரு ஓரமாக உட்கார்ற மாதிரி ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ நேச்சுரலி ஆடியன்ஸ் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு சண்டை போடணும், தப்போ ரைட்டோ கருத்தை சொல்லணும், தைரியமாக பேசணும், ஒரு ரெண்டு டாஸ்கில் ஜெயிக்கணும், இப்படி எதுவுமே பண்ணாமல் அவங்க டல்லாக இருந்ததுனால ஆடியன்ஸோட ஓட்டு கம்மியாயிடுச்சு. நேச்சுரலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறவங்க வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், அவங்கள வந்து நல்லா ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒன்று டாஸ்கில் ஈடுபாடாக இருக்கணும், நீங்கள் ஒரு டான்ஸ் மாஸ்டர், மற்றவங்களுக்கு டான்ஸாவது கற்றுக் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஒரு டான்ஸ் மாஸ்டர், ராபர்ட் ஒரு டான்ஸ் மாஸ்டர், ராபர்ட் உட்கார இடத்த விட்டு எந்திரிக்கலை, நீங்களும் யாருக்கும் டான்ஸ் கற்றுக் கொடுக்கல. இதே ஒரு தேர்டு சீசனில் சாண்டி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கம்மியான பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். அதுக்கு போன வாரம் நான் ஒர்க் பண்ணேன், எனக்கு வந்து நீங்கள் சரியான அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொன்னால் போன வாரம் எலிமினேஷனே கிடையாது, இந்த வாரமில் நீங்கள் உழைச்சிருக்கணும். ஸோ இங்கே அந்த தப்பு பண்ணதுனால ஆடியன்ஸ் உங்களை எலிமினேட் பண்ணுறாங்க. இப்போ அஃபீஷியலி சாந்தி மாஸ்டர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இனிமேல் அந்த வீட்டில் நோ மோர் உப்மா.